மா வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் மஞ்சூரியனும் செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. வாங்க ஓகே பாக்கலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. போரசா சொல்றோம். ஆமா, இப்போ அரிசி பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை அதுல போட்டு வேக வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வேக வச்சு எடுத்து வடிச்சு வச்சிடலாம். இங்க வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். மசாலா எல்லாம் போட்டு போட்டுட்டேன் ரெடியா. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்ல வந்து கேரட்டு, பீன்ஸ், கோஸ், அங்க வந்து கேப்சிகம், அப்புறம் இது வந்து கொத்தமல்லி, எல்லாம் ரெடியா இருக்கு. பூண்டு, அப்புறம் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். மஷ்ரூம் இங்க இருக்கு. சோ அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அரிசி வேக போடுறதுக்கு முன்னாடி அரிசிக்குரிய சாப்பாடுக்குரிய உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணியில அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிட்டா இந்த சோறு வந்து வடிக்கும் போது ஒட்டாம வரும். அதனால ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இந்த கொதிக்கையில சாப்பாடு அரிசியை போடணும். போட்டு வடிச்சுக்கலாம். இப்போ அரிசி வேகட்டும், சிக்கன் வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் காஞ்சிச்சு, நான் போடுறேன். இப்போ கறி வெந்துகிட்டு இருக்குப்பா, ஆனா சிம்ல வச்சுதான் வேக வைக்கணும். அப்புறம் எங்களுக்கு எல்லாரும் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது வரை ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்னுமா நல்லா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க தான் எல்லாரும் பக்க பலமா இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நானும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்க ஃபேமிலியே சொல்றோம், எல்லாரும் சேனல் வழியா சொல்றோம் எல்லாரும். இந்த வறுத்த எண்ணெயவே கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஊத்திக்கலாம். சரி, பூண்டு போட்டுக்கிறேன். பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு போடுற முதல்ல. அது வதங்கிட்டே இருக்குது. அதோட வெங்காயம், வெங்காயம் போடுங்க. கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிறேன். எல்லாமே ரொம்ப வேக விடக்கூடாது, கொஞ்சம் ஆஃபா தான் வேக விடணும் இருக்கு. இதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்குன்னா காய் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். கோஸ், கோஸ் கொஞ்சம் கூட தான் போடணும் ஃப்ரைட் ரைஸுக்கு. கேப்சிகம் போடலாம். அதான் போட்டுடலாம். இல்ல போட்டுடலாம் இப்பவே. எல்லாமே ஆஃப் ஆயில் தான் இதெல்லாம். ஆமா, அரவேக்காடுல தான் இருக்கணும். ஆமா, பெரு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் வரும். போடலாம். எங்களுக்கு எல்லாம் காரம் கம்மியா தான் பிடிக்கும். 2 முட்டை உடைச்சு வச்சிருக்கோமா, நடுவில் அப்படியே ஊத்தி இதே இந்த இடத்துல அப்படியே போட்டு கிண்டிடலாம். அதுக்குள்ளேயே கொஞ்சம் சால் உப்பு போட்டுட்டு லைட்டா உப்பு, இந்த முட்டைக்குரிய உப்பு முதல்ல இது அப்படியே கொஞ்சம் சேர்த்து முட்டையெல்லாம் எல்லாம் கிளறி வச்சுக்கலாம். சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊத்துறேன் நான் ரைஸ் சோறுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, கிளறி வைக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். சால்வி வந்து தூங்கிட்டு இருக்கான், அவன் எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல, அதனால தூங்க தூங்குறாரு. ரைஸ் போடலாம். அப்படியே போட்டு புழு 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 புழுன்னு
அப்படியே கொத்தமல்லி போட்டு தூவி அதையும் கிளறிடுவோம். ஓகே, சூப்பரா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு டவல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மஷ்ரூம்க்கு வந்து மசாலா சேர்க்கணும். போடுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ஹாஃப் டீஸ்பூன் கரெக்டா சொல்லணும். அவ்வளவுதான். அப்புறமா மைதா மாவு கொஞ்சம் அப்படியே இதுல போடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கார்ன்ஃபிளவர் மாவு 1 டீஸ்பூன். அப்படியே ஒரு லெமன் இல்ல ஹாஃப் லெமன். என்னமா நீங்க தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன், சாரி. உப்பு சால்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். மஷ்ரூம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படியே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். என்ன காஞ்சிச்சு மஷ்ரூம் போட்டு வறுத்து எடுத்துடலாம். மஷ்ரூம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குன்றதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. மஷ்ரூம் வந்து இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து சுகர் காரங்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. பிரெயினுக்கு கூட ரொம்ப நல்லது. ஆமா, பிரெயின்ல என்ன ப்ராப்ளம் இல்ல, அவங்களும் சாப்பிடலாம்னு சொல்லிருக்காங்க. ஆமா, மஷ்ரூம் வந்து 5 நிமிஷம் போடு வேகிறதுக்கு. தண்ணி அது மஷ்ரூம்ல வந்து தண்ணி சத்து நிறைய இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் சுடணும். அங்க எண்ணெயில தண்ணி சத்து முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிடும், எல்லாமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெறும் தெரியல. சொல்றேன்னு சொன்னது நின்றுச்சா? நிக்கல. ஓகே, நிக்கல கூப்பிடுறேன். பூண்டு போடுறேன். ஓகே, இஞ்சி போடுறேன். ஓகே, பச்சை மிளகா போடுறேன். அவ்வளோதான். இது மூணும் வதங்கணும். ஃபஸ்ட்டு சிம்லேயே தான் வதக்கணும், ஏன்னா கருப்பாயிரும் கசிஞ்சு போயிடும். பெட்டல்ஸ் மாதிரி ஆனியன் போடலாம். அது எந்த மாதிரி பெட்டல்ஸ்? பெட்டல்ஸ் மாதிரி. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க எங்கள் அம்மா. இந்த மாதிரி இல்லை பார்க்க. ஆமாம், ரோஜா இதழ் கலர் கலரா கேப்சிகம் அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மஞ்சள் ரெட்டு எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். என்ன ஊத்தலாம்? சில்லி சாஸ். சில்லி சாஸ் சில்லி சாஸ் வந்துருக்கீங்க. டொமேட்டோ சாஸ் எவ்வளவு ஊத்தலாம்? 1 ஸ்பூன். சரி பரவாயில்ல, விடுங்க, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். செம்ம டேஸ்ட். மஷ்ரூம் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே அதில் ஊற்றிட்டா கிரேவி மாதிரி திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்காக அந்த கார்ன்ஃபிளவர் மாவு கரைச்சி வச்சதை ஊற்றுறோம். ஊற்றுறேன், ஊற்றுப்பா. சூப்பர். லாஸ்டா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மஞ்சூரியன். மஷ்ரூம் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்ல, மாங்காய் மறந்துட்டேன்.
சமையல் முடிச்சுட்டோம் அன்னைக்கு. அடுத்த வீடியோ என்னன்னு அப்புறம் பாக்கலாம். பாய் 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 பாய்.